Welcome to BJ Education PGTRB Class. இந்த வீடியோல Unit 2, Probabilityல Binomial Distribution்ன பாக்கப் பறும். Probability Distributionல பத்திங்கனா 3 types இருக்கும். First Binomial Distribution, next Poison Distribution, next Normal Distribution. இந்த Binomial Distributionனு no, Poison Distributionனும் no, Discreet்டா இருக்கும். அடுத்தது இந்த Normal பத்திங்கனா Continuousா இருக்கும். இந்த டிஸ்க்ரீட்ன்றது சமேஷனே யூஸ் பண்ணி ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இன்டக்ரேஷனை யூஸ் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்னு பார்க்கலாம் இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்பெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுவோம் அதுலேயும் என் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி எல்லாத்துக்குமே வந்து இதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ட்ரையலுக்கும் செகண்ட் ட்ரையலுக்கும் தேர்ட் ட்ரையலுக்கும் அப்படி என் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வரைக்குமே இதோட ப்ராபபிலிட்டி கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு காசை வந்து சுண்டி விடுறோம் அப்போ அதில் ஹெட்டோட ப்ராபபிலிட்டி என்னன்னு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன வரும் ஒன் பை டூ வரும் இது எத்தனை தரம் அதே மாதிரி நம்ம சுண்டி சுண்டி விட்டாலும் அந்த ஹெட்டுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கும் நம்மளுக்கு ஒன் பை டூவாக தான் இருக்கும் என் டைம்ஸ் நம்ம அதை வந்து த்ரோ பண்ணி விட்டாலும் நம்மளுக்கு அதோட ப்ராபபிலிட்டி ஒன் பை டூ தான் இருக்கும் அப்போது ப்ராபபிலிட்டி வந்து நம்மளுக்கு கான்ஸ்டண்டாக இருக்கும் என் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும் போது அப்படி இருக்கிறது தான் இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் சரி இப்போ இந்த தியரம் பாட்டு கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆர் சக்சஸ் சக்ஸஸ்ன்றது இப்போது பீன்றது சக்ஸஸ் கியூன்றது ஃபெயிலியர் ஃபஸ்ட் டைம் சக்ஸஸ் வருது செகண்ட் டைம் சக்ஸஸ் வருது அந்த மாதிரி ஆர் வரும்போது என் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது அதோட ஃபங்க்ஷனை எப்படி ரெப்ரஸன்ட் பண்ணுன்னா என்சிஆர் பிஆர் க்யூ என் மைனஸ் ஆர் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவோம் என்ன்றது என் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் ஆர்ன்றது எத்தனை டைம்ஸு சக்ஸஸ் வந்திருக்கு பின்றது சக்ஸஸ் க்யூன்றது ஃபெயிலியர் ஸோ இதுதான் வந்து இதோட ஃபங்க்ஷன் இந்த இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ப்ராப்ளம்ஸு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம் இப்போது என் செட் வரைக்கும் நம்ம பண்ணுறோன்னா அப்போ அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் என் டாட் என்சிஆர் பிஆர் கியூஎன் மைனஸ் ஆர் இப்போ பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஸு ஜீரோ ஒன் டூ த்ரீ அப் டு என் வரைக்கும் நம்ம பண்ணுறோன்னா அதோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி எழுதலாம் இது ஜீரோ சக்ஸஸ்க்கு இது ஃபர்ஸ்ட் சக்சஸ்க்கு இது செகண்ட் ஒனுக்கு அப் அப்டூ என் ட்ரையல்ஸ் வரைக்கும் பண்ணுறோம் அப்படி பண்ணுறத எப்படி எழுதலாம் எந்த ஃபார்மில் எழுதலாம் எண் காமனாக வெளியெடுத்துட்டு உள்ள எல்லாமே வந்து சம்மிஷனாக எழுதலாம் எழுதுனா இதை எப்படி எக்ஸ்பேன் பண்ணலான்றாங்க என் க்யூ ப்ளஸ் பி பவர் என் இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் எழுதிட்டு ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த ஃபார்மில் நம்மளுக்கு கிடைக்கும் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ரிமார்க்ஸ் பார்க்கலாம் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ரெண்டு இண்டிபென்டென்ட் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும் என்னென்னது என்னோ பியோ இருக்கும் கியூ எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பியிலருந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இப்போ பி ப்ளஸ் கியூஸ் ஈக்குவல் டு ஒன்னுன்னா ஸோ நம்மளுக்கு க்யூ வேணும்னா என்ன பண்ணலாம் கியூ இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் பின்னு எடுத்துக்கலாம் ஸோ நம்மளுக்கு பியிலேருந்து நம்ம க்யூ வந்து கிடைக்குது அதனால வெறும் என் பிந்தால் ரெண்டு இண்டிபெண்ட் பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இது என் பியும் கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லலாம் அடுத்தது பாருங்கள் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்போ சிமெண்ட்ரிக்கலாக இருக்குன்னா பியும் கியூவும் எப்போ வந்து ஆஃபாக இருக்கோ ஒன் பை டூவாக இருக்கோ அப்போ இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும் பியும் கியூவும் ஈக்குவலாக இல்லை ஆஃப் ஆ இல்லை அப்படின்னா அதை என்னென்னு சொல்லணும் ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது பாருங்கள் இப்போ எஃப்ஐ ஃப்ரீக்வன்சினா அதோட ஐ மைனஸ் ஒன் அப்சர்வேஷன் இன் பை பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் எப்படி எடுத்துலான்னா என் இன் டூ கியூ power பி பவர் என் விச் இஸ் ஈக்வல் இந்த கியூ பிளஸ் பி பவர் கியூ பிளஸ் பீன்றது ஒன்னா எடுது ஒன்னுதான் கிடைக்கும் நம்மளுக்கு அதனால இங்க 1 இது என்ன வருது லாஸ்ட்ல என் கிடைக்குது அடுத்தது பாருங்க இந்த distribution Bernoulli's distribution அப்படியும் சொல்லலாம் so, distribution பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனாலும் Bernoulli's distribution டிஸ்ட்ரிபியூஷனாலும் உன்னுதான் இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை டெவலப் பண்ணது பெர்னாலிஸ் தான் வந்து இதை வந்து பெர்னாலிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்முலா ஸோ இந்த ஃபார்ம்லா யூஸ் பண்ணி தான் இதுதான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன் இந்த ஃபார்ம்லா யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணணும் இதில் என்னன்றது நம்பர் ஆஃப் ட்ரயல்ஸு ஆர்ன்றது நம்பர் ஆஃப் சக்ஸஸ் பிஎன்றது சக்ஸஸ் க்யூன்றது ஃபெயிலியர் நெக்ஸ்ட்டு பெர்னாலிஸ் ட்ரையல்ஸ் ட்ரையல்ஸ்ன்றது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையல் போடும்போதும் சேம் ப்ராபபிலிட்டி கிடைக்குது என் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் பண்ணும்போது சேம் ப்ராபபிலிட்டி கிடைக்குது அந்த மாதிரி கிடைக்கிறது தான் பெர்னாலிஸ் ட்ரையல்ஸ்ன்றாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாசிங் ஏ காயின் ஹெட்டோ டெய்லோ வந்து இப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணோன்னா டெயில் பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ கிடைக்கும் ரெண்டு காயினை டாஸ் பண்ணாலும் நம்மளுக்கு அது எத்தனை டைம்ஸ் எத்தனை டைம்ஸ் நம்ம டாஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஸோ சேம் ப்ராபபிலிட்டி தான் கிடைக்கும் அதுதான் பெர்னாலி ஸ்டாயல்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாஸிங் ஏ காயின் செகண்ட் ஒன் வந்து டைஸ் ஈவன் நம்பரோ இல்லை ஆட் நம்பரோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது சேம் ப்ராபபிலிட்டியாக தான் இருக்கும் என் நம்பர் ஆஃப் ட்ரயல்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் சொன்னதான் இங்கே டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க அதுதான் இந்த ஃபார்ம்லாவாக கொடுத்துருக்காங்க பி இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் சக்ஸஸ் எத்தனை தடவை சக்ஸஸ் நடக்குது ஸோ பிஎஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்சிஎக்ஸ் பிஎக்ஸ் க்யூ என் மைனஸ் x இது எப்போது எக்ஸோட வேல்யூ ஜீரோலேருந்து up to n வரைக்கும் இருக்கிற வரைக்கும் இந்த ஃபார்ம்லாம் யூஸ் இல்ல, x எக்ஸோட வேல்யூ இதில் இருக்கிறது எதுவுமே இல்ல. அப்படின்னும் போது என்ன ஆகிடும் இந்த ஃபார்ம்லாவோட answer என்ன 0 ஜீரோவாகிடும் இப்போது இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபைனட்டாக தான் இருக்கும் ஒரு ஒரு ட்ரையல்ஸும் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர் ஒன்று ஒன்றும் இன்டிபெண்ட்டாக இருக்கும் அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் பி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஃபார் ஈச் ட்ரையல் தான் நான் சொன்னேன் சக்ஸஸ் வந்து எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ட்ரையல் செகண்ட் ட்ரையல் எல்லாத்துக்குமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் எல்லா ட்ரையலுக்கும் இன் எவ்ரி ட்ரையலுக்கும் தேர் ஆர் ஒன்லி டூ பாசிபிள் அவுட்கம்ஸ் எந்த ட்ரையல் நம்ம அப்ளை பண்ணாலும் அதுக்கு ரெண்டு பாசிபிள் அவுட்கம்ஸாக தான் இருக்கும் ஒன்று சக்சஸ் இல்லைன்னா ஃபெயிலியர் நம்ம ஹெட் வரணும்னு போடுறோம் ஒன்னு ஹெட் வந்து சக்ஸஸாக கிடைக்கும் அப்படி இல்லைனா ஹெட்டு கிடைக்காது அப்போது அது சக்ஸஸ் ஆகுது இல்லைன்னா ஃபெயிலியர் ஆகுது ஸோ எந்த ப்ராபபிலிட்டியிலயுமே நம்மளுக்கு ஒன்னு சக்சஸ் இருக்கும் இல்லைன்னா ஃபெயிலியர் இருக்கும் அதுதான் இங்க சொல்றாங்க இப்போ இதுல வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்லயே மீன் வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதெல்லாம் இருக்குது ஸோ இந்த ஃபார்முலாம் நிறைய வந்து செப்பரேட்டாக எழுதி வச்சுக்கோங்க இந்த ஃபார்ம்லா பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வேல்யூ பார்த்திங்கன்னா மீன் இஸ் ஈக்குவல் டு என்பி வேரியன்ஸ் பார்த்திங்கன்னா என்பிக்யூ இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்பிக்யூ இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம் பயனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராப்பர்டீஸு இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்றது இது இருக்கும் பி இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஆஃப் ஆஃப் தான் வந்து இங்கே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்வாக எழுதியிருக்கேன் இது ஸ்கியூ ஆகிடும் எப்போ பியும் கியூவும் ஈக்குவலாக இல்லாத டைமு அடுத்தது இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லி ஸ்கியூடு எப்போ இது பாசிட்டிவ்லி ஸ்கியூடாக இருக்கும் பிஇஸ் லெஸ் தென் ஜீரோ பாயிண்ட் ஃபைவாக இருக்கும் போது பாசிட்டிவ்லி ஸ்கியூடாக இருக்கும் நெகட்டிவ்லி ஸ்கியூடு எப்படி எப்போ இருக்கும் பிஇஸ் கிரேட்டர் தென் ஜீரோ பாயிண்ட் ஃபைவாக இருக்கும்போது இது வந்து நெகட்டிவ்லி ஸ்கியூடாக இருக்கும் அடுத்தது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் வேரியன்ஸ் இஸ் லெஸ் தென் மீன் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா என்பிக்யூ மீன் பார்த்தீங்கன்னா என்பி அப்போது என்பிக்யூ வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் என்பியாக இருக்கும் அப்போது வேரியன்ஸ் வந்து மீனை விட லெஸ்ஸராக இருக்குது ஸோ இந்த இது இந்த ஒரு பாயிண்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் இது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலாஸ் தான் கான்ஸ்டன்ஸ் ஆர் மூமெண்ட்ஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் ஸோ இது எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன் இதெல்லாம் தினைக்குமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அடுத்தது பீட்டா ஒன் பீட்டா டூ காமா ஒன் காமா டூ ஸோ இந்த ஃபார்முலாஸுமே இம்பார்ட்டன் தான் இதில் பார்த்தீங்கன்னா என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆச்சுன்னா பீட்டா ஒன் ஜீரோ ஆயிடும் பீடா டூ வந்து த்ரீ ஆயிடும் காமா ஒன் வந்து ஜீரோ ஆயிடுது காமா டூ வந்து ஆயிடுது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அது மோடுன்னு சொல்லலாம் அப்படின்னா மோ மோஸ்ட் ப்ராபபிள் நம்பர் ஆஃப் சக்சஸ் ஆஃப் என் இன்டிபெண்டன்ட் வேரியபிள் ஸோ இப்படியும் சொல்லலாம் இல்ல மோஸ்ட் ப்ராபபிள் நம்பர் ஆஃப் சக்சஸ் ஆஃப் இன்டிபென்டென்ட் வேரியபிள்ஸ் சொல்லலாம் ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு பி விச் இஸ் ஈக்குவல் டு என்பி ப்ளஸ் பி ஸோ இதுவும் இம்பார்ட்டன் தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் இந்த ப்ராபபிலிட்டி ப்ராப்ளம் எல்லாமே ஈஸி தான் நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க கொடுத்துருக்க கிவன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் அதில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம் பிரிங்க் அவுட் த

ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்ம்லாம் என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்பிக்யூ ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணிக்கிறேன் இது ரிமூவ் பண்ணுறதும் எப்படி பண்ணுறேன் ரெண்டு பக்கமும் வந்து ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படி ரெண்டு பக்கமும் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடுது இது ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணும் போது நைன் ஆகிடுது அப்போ என்பிக்யூ இஸ் ஈக்குவல் டு நைன் நெக்ஸ்ட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணால் என்பி டிவைடட் பை என்பி க்யூ விச் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை நைன் வருது இப்போ என்ன பண்ணுறோம் மேலே இருக்க என்பியும் கீழே இருக்க என்பியும் டிவைட் ஆகிடுது அப்போது ஒன் பை கியூ மட்டும் இருக்கும் ஒன் பை க்யூ இஸ் ஈக்வல் டு ஃபைவ் பை நைன் இருக்குது இப்போது க்யூ மட்டும் வேணும்னா அந்த பக்கம் கொண்டு போகணுன்னா கியூ இஸ் ஈக்குவல் டு நைன் பை ஃபைவ் ஆகிடுது இது பார்த்தீங்கன்னா இதை டிவைட் பண்ணால் வரக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் இருக்குது இந்த ஒன் பாயிண்ட் எயிட்டு கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்குது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த ப்ராபபிலிட்டி பியோட வேல்யூ கியூவோட வேல்யூவும் ஜீரோலேருந்து ஒன்றுக்குள்ளே தான் இருக்கணும் அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டு ராங்கு ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு இங்கே ராங்காக கொடுத்துருக்காங்க ஏன்னா கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னாக கூட இருக்கலாம் கியூவோட வேல்யூ ஒன்னாக கூட இருக்கலாம் ஏன் ஏன்னா பியோட வேல்யூ ஜீரோவாக இருக்கும்போது கியூவோட வேல்யூ ஒன்னாக இருக்கலாம் ஏன்னா இது ரெண்டுக்கும் ஆட் பண்ணால் ஒன்று வரணும் இல்லையா அப்போ இது ஒன்னாக இருந்தால் இது ஜீரோவாக இருக்கலாம் ஆனால் ஒன்றா விட கிரேட்டராக இருக்கக்கூடாது ஸோ அதுதான் இந்த ப்ராப்ளம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்கள் த மீன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் கொடுத்துட்டாங்க ட்வெண்ட்டி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபோர் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபைன் த பேராமீட்டர்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிருக்காங்க பேராமீட்டர்ஸ் என்னென்னது என்னும் பி தான் பேராமீட்டர்ஸ் ரெண்டு பேராமீட்டர்ஸ் பார்த்தோம் என்னென்ன பார்த்தோம் என்னும் பியும் தான் பேராமீட்டர்ஸ்ன்னு பார்த்தோம் இவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க மீனுன்னு கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ மீன் என்னது என்பி இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்பி கியூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஸோ அதே மாதிரி ரெண்டு பக்கமும் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுறோம் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணால் என்பி கியூ இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் கிடச்சிருக்கு இப்போ அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் டூவை செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்டாவில் டிவைட் பண்ணுறோம் டிவைட் பண்ணால் ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு க்யூ இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் பை டுவெண்ட்டி வருது இதை இன்னும் டிவைட் பண்ணால் ஃபோர் பை ஃபைவ் கிடச்சிருது ஸோ கியூவோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிச்சு கியூவோட வேல்யூ கிடச்சிச்சு இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் என்னோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் வேணும் இப்போ கியூவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் எப்படி பி ப்ளஸ் கியூ இஸ் ஈக்வல் டு ஒன் நம்மளுக்கு பி மட்டும் வேணும்னா பி இஸ் ஈக்வல் டு ஒன் மைனஸ் கியூ ஆகிடும் ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன் பிஇஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் க்யூ அப்போ கியூ வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒன் மைனஸ் ஃபோர் பை ஃபைவ் பண்ணணுன்னா என்ன கிடைக்கிது ஒன் பை ஃபைவ் கிடைக்குது அப்போது பியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு இப்போ என்ன வேணும் நம்மளுக்கு என்னோட வேல்யூ மட்டும் வேணும் ஸோ என்னோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன என்பி இஸ் ஈக்குவல் டு ட்வெண்ட்டி இதில் பியோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு சப்ஸ்ட்யூட் பண்ணோம்னா பியோட வேல்யூ என்ன ஒன் பை ஃபைவ் ஸோ அதுதான் இங்கே ஒன் பை ஃபைவ்னு போட்டிருக்கேன் அப்போ இது மேலே வந்துடும் மேலே வந்துச்சுன்னா ட்வெண்ட்டி இன்டூ ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிடுது அப்போது என்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டோம் பார்க்கலாம் ஏ ஃபேர் இஸ் டாஸ்ட் சிக்ஸ் டைம்ஸ் சிக்ஸ் டைம்ஸும் ஒரு காயினை டாஸ் பண்ணுறாங்க அப்படி டாஸ் பண்ணும்போது எக்ஸாக்டாக டூ ஹெட் வர ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போது எக்ஸ் வந்து ரேண்டம் வேரியபிளாக எடுத்துக்கிட்டோன்னா அதோட பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் கியூஇஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஏன்னா ஈக்குவல் சான்ஸ் இருந்ததுனால பி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் கியூஇஸ் ஈக்குவல் டு ஆஃப் இப்போ ப்ராபபிலிட்டி தட் எக்ஸாக்ட்லி டூ ஹெட்சுக்கு உண்டான ஃபார்ம்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் என் சிஆர் பிஆர் கியூ என் மைனஸ் ஆர் ஸோ இங்கே என்னது என்னது என் வந்து சிக்ஸ் காயின்ஸு டாஸ் பண்ணுறோம் அப்போ எண் வந்து சிக்ஸு எண்ணு சிக்ஸு அடுத்தது என்னது ஆர் ஆறு வந்து எத்தனை தடவை வரணும் நம்மளுக்கு ரெண்டு ஹெட்டு வரணும் அந்த எந்த அதாவது சக்ஸஸ்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ எந்த தடவை வரணும் ரெண்டு தடவை வரணும் அப்போது அது சிக்ஸ் சி டூ பி தெரியும் ஆஃபு கியூ தெரியும் ஆஃப் பி பவர் ஆறு ஆறு தான் வந்து இங்கே டூ ஆறு டூ என்னு சிக்ஸ் அப்போ ஆறு டூ இது க்யூவு அதுக்கப்புறம் திருப்பி என் மைனஸ் ஆர் என்ன என்னது சிக்ஸு சிக்ஸ் மைனஸ் ஆர் ஆர் என்னது டூ ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம் இப்போ இதை என்ன பண்ணணும்னா எக்ஸ்பேன் பண்ணும் ஃபஸ்ட்டு இந்த சிக்ஸ் டூ சிக்ஸ் சி டூன்னு இருக்குது இது காம்பினேஷன் இதோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா என்சிஆர் இஸ் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் டிவைட் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்டூ ஆர் ஃபேக்டோரியல் என்ன என்னது சிக்ஸு அப்போது சிக்ஸ் ஃபேக்டோரியல் அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் சிக்ஸ் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் என்னது சிக்ஸ் மைனஸ் ஆர் என்னது டூ அப்போ சிக்ஸ் மைனஸ் டூ ஃபேக்டோரியல் இன்டூ ஆர் ஃபேக்டோரியல் வந்து டூ ஃபேக்டோரியல் ஆகிடுச்சு இங்கே ஒன் பை டூ பவர் டூ அதே மாதிரி சிக்ஸில் டூ போயிடுச்சுன்னா ஒன் பை டூ பவர் ஃபோர் ஸோ இது வரைக்கும் வந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் ஃபேக்டோரியலை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கிறேன் சிக்ஸ் இன்டூ ஃபைவ் இன்டூ ஃபோர் இன்டூ த்ரீ இன்டூ டூ இன்ட்டு ஒன் இங்கே சிக்ஸ் மைனஸ் டூ ஃபேக்டோரியல் இருக்கு இல்லையா இது வந்து ஃபோர் ஃபேக்டோரியலை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம் அடுத்தது டூ ஃபேக்டரியிலையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம் கீழேயும் மேலேயும் சேமாக இருக்கிறத டிவைட் பண்ணிவிட்டு லாஸ்டில் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி பார்த்தோன்னா வர ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் டிவைடட் பை சிக்ஸ்டி ஃபோர் கிடைக்குது நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் த ப்ராபிலிட்டி தட் எ ஸ்டூடெண்ட் கெட் த டிகிரி இஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஒரு ஸ்டூடெண்ட்டு டிகிரி வாங்குறாங்கன்னா அதோடய ப்ராபபிலிட்டி ஜீரோ பாயிண்ட் ஃபோராக இருந்ததுன்னா டிடெர்மைன் த ப்ராபபிலிட்டி தட் அவுட் ஆஃப் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் வில் பி கிராஜுவேட் அட்லீஸ்ட் ஒன் வில் பி கிராஜுவேட் இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டோட டிகிரி வாங்குகிற ப்ராபபிலிட்டி ஜீரோ பாயிண்ட் ஃபோர்னு கொடுத்துருக்காங்க இப்போது அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டு அஞ்சு ஸ்டூடெண்டில் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் கிராஜுவேட் ஆகிறாங்க அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் ஒன் வில் பி கிராஜுவேட் இது ரெண்டுத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க பார்க்கலாம் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ டிகிரி என்னது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பிஇஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அப்போ பி என்னென்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் கியூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் கியூ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை பி அப்போது பியோட வேல்யூ என்ன ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அப்போது ஒன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் விச் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வரும் ஸோ கியூவோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸு ஸோ நம்மளுக்கு பியோட வேல்யூ என்னென்னு தெரிஞ்சிச்சு பியோட வேல்யூ தெரிஞ்சிச்சு கியூவோட வேல்யூ தெரிஞ்சிச்சு அடுத்தது இப்போது ரெண்டு பார்ட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்கலாம் ஒன் வில் பி அ கிராஜுவேட் ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஒன் வில் பி அ கிராஜுவேட்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்போ பி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்போ அந்த ஃபார்முல சப்ஸ்மிட் பண்ணோம்னா அவுட் ஆஃப் என் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க இல்லையா அதனால் என்ன்றது ஃபைவ் ஆகிடுது இதில் ஒருத்தவங்க தான் கிராஜுவேட் ஆகணும் அப்போ ஆறுன்றது ஒன் ஆகிடுது அப்போ ஃபைவ் சி ஒன்

இதுக்கு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் மைனஸ் நன் வில் எ கிராஜுவேட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோனா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேனா அதுதான் வந்து அட்லீஸ்ட் ஒன் வில் பிஏ கிராஜுவேட்டோட ப்ராபபிலிட்டியாக இருக்கும் சரி அப்போது ஒன் அப்படியே எழுதிக்கிறோம் மைனஸ் நன் வில் எ கிராஜுவேட்ன்றதுனால ஆர் இருக்க இடத்துலலாம் ஜீரோ போட்டுக்கிறோம் அதுக்கு அடுத்தது ஒன் மைனஸ் இந்த ஃபைவ் சி நாட்ன்றது சிம்ப்ளிஃபை பண்ணுனா ஒன்னுன்னு கிடைக்கும் அடுத்தது பீன்றது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பவர் ஜீரோ கியூன்றது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஏ நெக்ஸ்ட்டு இந்த ஒன் மைனஸ் ஸோ இதெல்லாம் வந்து ஃபைவ் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் இது வந்து ஒன்னாக தான் ஆகும் ஏன்னா எனி திங் பவர் ஜீரோ வந்து ஒன்னாக தான் ஆகும் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸை மட்டும் ஃபைவ் டைம்ஸு மல்டிப்ளை பண்ணணும் ஃபைவ் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் 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 கிடைக்கிது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால்

என்னென்ன தெரியும் நம்மளுக்கு என் தெரியும் அப்புறம் பிஇஸ் ஈக்குவல் டு தெரியும் கியூ இஸ் ஈக்குவல் டு தெரியும் அப்போ என் சி எக்ஸ்ன்னா டென்சி எக்ஸ் பி வந்து ஒன் பை டூ பவர் எக்ஸு கியூ வந்து ஒன் பை டூ பவர் டென் மைனஸ் எக்ஸ் ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக எழுதியிருக்கோம் அட்லீஸ்ட் சிக்ஸ்ன்னா டென் ஆன்சர்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அட்லீஸ்ட் என்ன என்ன வேர்டு சிக்ஸாக இருக்கலாம் சிக்ஸை விட கிரேட்டராக இருக்கலாம் வெறும் சிக்ஸ்ன்னு மட்டும் கொடுத்திருந்தா நம்ம சிக்ஸுக்கு மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அவங்க அட்லீஸ்ட்ன்னு கொடுத்ததுனால சிக்ஸு சிக்ஸை விட கிரேட்டர் அப் டு டென் வரைக்கும் என்னென்ன கிரேட்டராக இருக்கோ எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இப்போ பிஎஃப் சிக்ஸு பிஎஃப் செவன் பிஎஃப் எய்டு பிஆப் நைனு பிஆப் டென் அப் டு இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணோம் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்ம் இதை நம்ம எக்ஸ்பேன் பண்ணி வச்சுருக்கோம் இதில் எக்ஸுக்கு சிக்ஸு போட்டுட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அடுத்தது எக்ஸுக்கு செவனு அடுத்தது எக்ஸுக்கு எயிட்டு எக்ஸுக்கு நைனு எக்ஸுக்கு டென்னு இன்டிவிஜுவலாக தனித்தனியாக பண்ணும் அப்படி இண்டிவிஜுவலாக தனித்தனியாக பண்ணோன்னா டென் சி சிக்ஸு ஒன் பை டூ இங்கே என்ன இருக்குது எக்ஸ் இருக்குது எக்ஸ் என்ன சிக்ஸ் ஆகிடும் அடுத்தது ஒன் பை டூ டென் மைனஸ் சிக்ஸ் என்னாகும் ஃபோர் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டென் சி சிக்ஸ் அப்படியே இருக்குது இந்த ஒன் பை டூ ஒன் பை டூ என்ன பண்ணுறோன்னா ஒன் பை டூவை காமனாக எடுத்துகிட்டு இந்த சிக்ஸ் பவரில் சிக்ஸோ ஃபோர் இருக்கு இல்லையா அது டென்னுன்னு எழுதிக்கிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காமனாக தான் இருக்கும் இது இதுக்கு என்ன வரும் அந்த பியூ கியூ மட்டும் பார்க்கலாம் மிச்சம் எல்லாமே வந்து இங்கே செப்ரேட்டாக எழுதிக்கிட்டேன் டென் சி சிக்ஸு டென் சி செவன் டென் சி எயிட்டு டென் சி நைனு ப்ளஸ் டென் சி டென்னு எழுதிக்கிட்டேன் அடுத்தது பியூ கியூ மட்டும் எப்படி வருதுன்னு பாருங்கள் ஒன் பை டூ ஒன் பை டூ இருக்கும் சிக்ஸுக்கு என்ன வந்துச்சு டென்னுன்னு வந்துச்சு அடுத்தது செவனுக்கு பார்த்தீங்கன்னா செவனு டென் மைனஸ் செவன் வந்து த்ரீ ஆகிடுது ஸோ இதுவும் என்ன ஆகுது செவன் ப்ளஸ் த்ரீ பவரில் டென் வருது அதே மாதிரி தான் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஒன் பை டூ பவர் டென் வரும் அதனால தான் ஒன் பை டூ பவர் டென்ன வெளியே கொண்டு வந்துட்டும் உள்ளே இருக்கிறது இது அப்படியே இருக்கும் இதை மட்டும் இப்போ தனித்தனியாக எக்ஸ்பேன் பண்ணும் தனித்தனியாக எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இதை மல்டிப்ளை பண்ணணுன்னு ஆன்சர் கிடச்சிடும் இதை பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ பவர் டென் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கிது ஒன் டிவைட் பை ஒன் ஜீரோ டூ ஃபோர் கிடைக்குது அடுத்தது இந்த டென் சி சிக்ஸ் இதை நீங்கள் எக்ஸ்பிளைண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் ஃபார்முலா கொடுத்துட்டேன் என்சிஆர் இஸ் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன் டு ஆர் ஃபேக்டோரியல் ஸோ இது எல்லாமே தனித்தனியாக எக்ஸ்பிளைண்ட் பண்ணுங்கள் தனித்தனியாக எக்ஸ்பிளைண்ட் பண்ணிங்கன்னா ஆன்சரு ஃபர்ஸ்ட் ஒனுக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் கிடைக்குது செகண்ட் ஒனுக்கு ஒன் டுவெண்ட்டி கிடைக்குது அடுத்தது ஃபார்ட்டி ஃபைவ் அடுத்தது டென்னு அடுத்தது ஒன் கிடைக்குது ஸோ இது எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு வெளியே இருக்கிற நம்பரால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் ஒன் நைன்டி த்ரீ டிவைடட் பை ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் கிடைக்கும் இப்போ சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் அ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் ஃபைன் த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்டுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சம்

இப்போ மீனோட ஃபார்ம்லாம் என்ன ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் மீன் இஸ் ஈக்குவல் டு என்பி வேரியன்ஸோட ஃபார்ம்லாம் என்ன என்பிக்யூ என்ன கொடுத்துருந்தாங்க மீனையும் வேரியன்ஸையும் ஆட் பண்ணும் போது டுவெண்ட்டி ஃபோர் கொடுத்துருந்தாங்க ஸோ இதுலேருந்து என்பியை காமனாக எடுத்துகிட்டா ஒன் ப்ளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் வந்துருச்சு இதை ஃபஸ்ட்டு இக்குவஷனாக எடுத்துக்கிறோம் அடுத்தது ப்ராடக்ட் கேட்டிருந்தாங்க ப்ராடக்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட்னு கொடுத்துருந்தாங்க என்பி இன்ட்டு என்பி கியூ இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் இது வந்து மல்டிபிகேஷனில் இருக்கறதுனால நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் என் ஸ்கொயர் பி ஸ்கொயர் கியூ இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம் இப்போ என்ன பண்ண பண்ணப்புறோம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா இது என்னென்னு எழுதிக்கிறோம் என்பி இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை ஒன் ப்ளஸ் கியூன்னு எழுதிக்கிறோம் அடுத்தது ஸ்கொயர் பண்ண போகிறோம் ரெண்டு சைடும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ண போகிறோம் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் என் ஸ்கொயர் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் க்யூ த ஹோல் ஸ்கொயர் வரும் இது என்ன பண்ண போகிறோம் என் ஸ்கொயர் பி ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் டூவில் சப்ஷூட் பண்ண போகிறோம் ஈக்வேஷன் டூ என்ன என் ஸ்கொயர் பி ஸ்கொயர் கியூ இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் ஸோ இதில் இந்த பிளேஸில் ஈக்குவேஷன் த்ரீயே சப்ஷூட் பண்ண போகிறோம் ஸோ நம்மளுக்கு லாஸ்ட்டாக கிடைச்ச இக்குவேஷன் இந்த இக்வேஷன் இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் டிவைட் பை ஒன் ப்ளஸ் கியூ த ஸ்கொயர் கியூ ஈக்குவல் டூ ஒன் டுவெண்ட்டி இருக்குது இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயராக டூ டைம்ஸ் எழுதிக்கிட்டோம் இந்த கியூ அப்படியே எழுதியிருக்கும் இந்த ஒன் டுவெண்ட்டி எயிட் அப்படியே எழுதியிருக்கோம் இந்த ஒன் பிளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயரை இருக்குது மேலே கொண்டு போயிட்டோம் அந்த பக்கமாக இப்போது இந்த ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ டுவெண்ட்டி ஃபோர் ஒன் டுவெண்ட்டி எயிட் இருக்குது இதையும் இதையும் டிவைட் பண்ண போகிறோம் அப்படி டிவைட் பண்ணணும்னா இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் டைம்ஸு டூ டேபிளில் பண்ணால் இது பார்த்தீங்கன்னா டுவெல் டைம்ஸு அகெயின் பண்ணோன்னா தேர்ட்டி டூ டைம்ஸு இது பண்ணணுன்னா சிக்ஸு ஸோ அகெயின் இந்த தேர்ட்டி டூவை சிக்ஸ்டீனு ஸோ இது வந்து த்ரீ டைம்ஸ் ஆகிடுது இன்னொரு டுவெண்ட்டி ஃபோர் இருக்குல்லையா இதை வச்சு டிவைட் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா எயிட் டைம்ஸு இது டுவெல் டைம்ஸு திருப்பியும் இது ஃபோரு இது சிக்ஸு த்ரீ 2, டூ இது த்ரீ அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ இன்டூ த்ரீ நைன் மிச்சம் டூ ரிமைனிங் இருக்குது ஸோ அதனால தான் இந்த நைன் க்யூ இங்கே எழுதியிருக்கோம் இங்கே நைன் க்யூ எழுதியிருக்கோம் இங்கே டூ எழுதியிருக்கோம் அப்போ டூ இன்டூ ஒன் ப்ளஸ் க்யூ த ஹோல் ஸ்கொயர் இந்த ஒன் ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயரை ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபியாக எக்ஸ்பிளண்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நைன் கியூ இந்த டூவை வந்து உள்ளே கொண்டு போகிறோம் உள்ளே கொண்டு போகும்போது டூ க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த நைன் கியூவை இந்த பக்கம் கொண்டு வந்துடும் ஈக்குவல் டூக்கு அந்த பக்கம் கொண்டு வந்துடும் அப்போ டூ க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் க்யூ ப்ளஸ் டூ மைனஸ் நைன் க்யூ டூ ஜீரோ இது வரைக்கும் கிடச்சிருக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபோர் கியூயும் இந்த மைனஸ் நைன் க்யூவும் மைனஸ் பண்ணால் மைனஸ் ஃபைவ் க்யூ வருது இந்த மைனஸ் ஃபைவ் க்யூவை நான் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னா மைனஸ் ஃபோர் க்யூ மைனஸ் க்யூவாக எக்ஸ்பென்ட் பண்ணிக்கிறேன் ஃபைவை வந்து மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன்னாக வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதுகிறேன் இப்போ வந்து இதுக்கு திருப்பியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம் டூ க்யூ இங்கே வந்து க்யூ மைனஸ் டூ இங்கே ம இது ரெண்டுத்துலேயும் மைனஸ் ஒன்றை வெளியே கொண்டு வந்துடுறேன் அப்போ க்யூ மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆகிடுது இதில் க்யூ மைனஸ் டூ காமனாக இருக்குது வெளியே கொண்டு வந்துடும் அப்போது டூ க்யூ மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இது கிடச்சிருக்கு இதுலேருந்து நமக்கு கியூ என்ன வேல்யூ கிடைக்கிது ஒன்று கியூஇஸ் ஈக்குவல் டு டூ கிடச்சிருக்கு இன்னொன்று கியூஇஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ கிடச்சிருக்கு கியூவோட வேல்யூ நம்மளுக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு ஒன்று கியூஇஸ் ஈக்குவல் டு டூ கிடச்சிது இன்னொன்று கியூஇஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ கிடச்சிது இதில் பார்த்தீங்கன்னா கியூ இஸ் ஈக்குவல் டு டூ கிடைச்சது இருக்கு இல்லையா அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம் ஏன்னா பிக்கும் கியூக்கும் வேல்யூ ஜீரோலேருந்து ஒன்றுக்குள்ளே தான் இருக்கணும் இது டூ இருக்கனால இது கன்சிடர் பண்ணாமல் இன்னொரு வேல்யூ கிடைச்சது இல்லையா கியூ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ அதை கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்போ கியூஇஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ கிடைச்சதுன்னா பியோட வேல்யூ என்ன கிடைக்கும் அதுவும் பி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ தான் கிடைக்கும் சரி ஓகே இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்ட்யூட் பண்ணுறோம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன என் இன் டூ பி ஒன் ப்ளஸ் கியூ இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்பி ஒன் ப்ளஸ் q தான் கிடச்சிது இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு அப்படியே இருக்குது பியோட வேல்யூ ஒன் 2 டூ 1 ஒன் ப்ளஸ் கியூவோட வேல்யூ 1 பை 2 which இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஃபர்ஸ்ட் இக்குயேஷனில் பியோடய வேல்யூ கியூவோட வேல்யூ substitute பண்ணோம் substitute பண்ணிவிட்டு இந்த ஒன் plus ஒன் பை டூ என்ன ஆயிடுது 3 பை டூ ஆகுது அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணுறோம் 3 பை ஃபோர் ஆகுது அப்போது n is ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் இந்த 3 கீழே வந்திருது, இந்த 4 மேலே அப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபோர் பை த்ரீ இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இதை டிவைட் பண்ணோம்னா லாஸ்டில் என்னோட வேல்யூ தேர்ட்டி டூ கிடைக்குது பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் கியூவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் என்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஸோ இது மூணையும் எடுத்துட்டு போயிட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் கொஸ்டின்லேயே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க பியோட வேல்யூ ஆஃப் கியூவோட வேல்யூ ஆஃப் சரி இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வேணும்னா அந்த ஃபார்மில் என்ன என்சிஎக்ஸ் எக்ஸ்னு எழுதலாம் ஒன்று எழுதுலாம் என்சிஎக்ஸ் பிஎக்ஸ் க்யூ என் மைனஸ் எக்ஸ் இதில் என்னோட வேல்யூ தேர்ட்டி டூ சி எக்ஸோட வேல்யூ வேண்டாம் பியோட வேல்யூ ஒன் பை டூ பவர் எக்ஸ் கியூவோட வேல்யூ ஒன் பை டூ பவர் தேர்ட்டி டூ மைனஸ் எக்ஸ் ஸோ இதுதான் லாஸ்ட்டில் கிடச்சிருக்க பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்